ஒரு புதிய வாரம் ஆரம்பிக்கிறது. வெளியே மழை இல்லை, வெயில் இல்லை, இளம் வெயில் அற்புதமாக அமைதியாக ஒரு பக்கம் இருக்க, வாகனங்கள் வீதியிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கின்றன. காரணம் என்று எதனால், நாடு கிட்டத்தட்ட திறந்து விட்ட மாதிரி மனோஜ். அதாவது அரசாங்க ஊழியர்கள் தகுந்த சுகாதார பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு ஏற்கனவே இருக்கின்ற சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய தங்களது வேலைகளை முழுக்க முழுக்க ஆரம்பிக்குமாறு அரசாங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இன்றைய தினம் முதல் அனைவரும் அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேருமே வேலைக்கு வருமாறு அழைத்திருக்கின்றார்கள். இத்தனை காலமும் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆக சுழற்சி அடிப்படையில் வீடுகளிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருந்தார்கள். மக்கள் சபை பணியாளர்கள் தானே, அரசாங்க ஊழியர்கள் அத்தனை பேரும் இதில் ஆசிரியர்கள் கல்வித்துறை சார்ந்தோரும் அடங்குவர் என்று நேற்றைய நாளில் அறிவிக்கப்பட்டது. என்று காலை சூரியன் செய்திகள் கேட்டுப்பீர்கள். அத்தனை பேரும் இன்று முதல் வேலைக்கு திரும்புகின்றார்கள். அதே வேளையில் மாகாணங்களுக்கு இடையிலான தொடர்ந்து போக்குவரத்து, மாகாணங்களுக்கு இடையிலான மட்டுப்படுத்தப்பட்ட அத்தியாவசிய சேவைகள், குறிப்பாக அரசாங்க சேவைகளுக்கு பணியாற்றுவோருக்கான பஸ் மூலமான பேருந்து பயணங்களும் ஆரம்பித்திருக்கின்றன. ஆனாலும் கூட தொற்று ஒரு நாளுமே அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நேற்று நாளை பொறுத்த வரைக்கும் 2500 அதிகமானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது 311,949 உயர்ந்திருக்கிறது. இதில் குறிப்பாக பாலைகுட, சிறுச்சாலை, தீவுலப்பட்டி, புத்தாண்டு கொத்தனைகளோடு தொடர்புபட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 300,000 அதிகமானவர்கள் தொற்றுக்குள்ளாக இருக்கின்றார்கள். அந்த குறிப்பிட்ட கொத்தனைகளோடு தொடர்புபட்டவர்கள் தொற்றிலிருந்து நேற்றும் 1792 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். மொத்தமாக இதுவரைக்கும் 278,910 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் பதிவான மரணங்களில் மிக முக்கியமாக 67 மரணங்கள் பதிவாகி இருக்கிறது. இதில் 26 ஆண்கள், 30 பெண்கள் உள்ளடங்குகின்றார்கள். மொத்தமாக இளைஞருடைய மரணங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 4500 உயர்ந்திருக்கிறது. 4508 உயர்ந்திருக்கிறது. இலங்கை உலகளாவிய கொரோனா பட்டியலில் 67 இடத்திற்கு முன்னேறி இருப்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. இதேவேளையில் மனோஜ், கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள் கிட்டத்தட்ட 300,000 பேருக்கு இந்த COVID-19 தொற்று பரவி இருக்கிறது. எனவே COVID-19 என்னதான் நாட்டை மூடினோம், எங்களை தனிமைப்படுத்திக் கொண்டோம், தனிமைப்படுத்தல் விதிகளை இறுக்கமாக பிரயோகித்தோம் இருந்தாலும் கூட இன்னமும் COVID-19 வேகமாக பரவி கொண்டு வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். மரணங்களின் எண்ணிக்கை 100 தொடக்க 150 வரை ஒவ்வொரு நாளும் நிகழலாம் என்று எச்சரிக்கை வேறு விடுக்கப்படுகின்றது. இதனால் தான் நாட்டை ஒரேடியாக முடக்கி போட முடியாது. எனவே நாடு வழமைக்கு திரும்புவது செப்டம்பர் முதல் நாடு முற்றுமுழுதாக வழமைக்கு திரும்ப போகிறது என்று ராணுவ தளபதி அறிவித்திருக்கின்றார், அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. அப்படி இருக்க நிலையில் இந்த கோவிடையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் முயல்கின்றார்கள். இன்றைய நாளில் இன்னும் ஏராளமான இடங்களில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட போகின்றன. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் அஸ்ட்ராசெனிகா மீண்டும் ஒரு தடவை செலுத்தப்பட ஆரம்பித்தது கொழும்பு, கடுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில். இதேவேளையில் சைனோஃபார்ம் ஆனது ஏற்கனவே முதலாம் செலுத்து, இரண்டாம் செலுத்து ஆகிய நாடு முழுவதும் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது இன்னொரு முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாளிலும் கொழும்பின் பல்வேறு இடங்களில் இந்த அஸ்ட்ராசெனிகா இரண்டாம் கட்ட செலுத்துகை நடந்து கொண்டிருக்கிறது. Sign up for a Dialog Power Plan today. The best mobile postpaid plans in Sri Lanka. இதில் கொழும்பு நாராம்பிட்ட, பொர்லஸ்கமுவா, பானாகுட, அதுபோல தலங்கம, கொழும்பு கருவாக்காடு, கொழும்பு 7 மற்றும் மாளிகாவத்தை, கிராண்ட் பாஸ், மொரட்டு, அத்திரிகிரிய, நவகமு என்று பல்வேறு இடங்களில் செலுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இது பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் சூரியன் செய்திகளில் அறிந்து கொள்ளலாம். இன்னொரு பக்கம் ஆசியாவிலே முதல் தடவையாக உலகத்திலே மிக அரியதாக 24 மனத்தியாலங்களும் தொடர்ச்சியாக இந்த அஸ்ட்ராசெனிகா இரண்டாம் செலுத்து இடம்பெற்று வருவது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான சாதனையான விடயம். இப்போ உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பொதுச் செயலாளர் கூட ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இலங்கை இப்போது மிகச்சிறப்பு செப்டம்பர் மாதத்துக்குள் 10% இலங்கையர்களுக்கு இந்த COVID-19 தடுப்பூசிகள் முற்றுமுழுதாக செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட அந்த முழுமையான முயற்சிகள் இறங்கியிருப்பது பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டுகின்றனர். எனவே உங்களுக்கான குறுஞ்செய்தி வந்திருந்தால் நீங்க இலகுவாக சென்று வரிசையில் எண்ணிக்காமல் கொழும்பு விகாரமாதேவி பூங்காவிலும், அதுபோல BMICH பண்டாநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்திலும், இதுபோல தியத்தோயன பத்திரமுல பகுதியில் தியத்தோயன பகுதியிலும் நீங்கள் சென்று உங்களது செலுத்த இடம்பெற்றுக் கொள்ளலாம். விகாரமாதேவி பூங்காவில் மனோஜ் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல 24 மடத்தியாளங்கள் நேற்று நாளிலிருந்து தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு நீங்கள் குறுஞ்செய்தி வராவிட்டாலும் கூட வரிசையில் நின்று உங்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளலாம். நேற்றைய நாளிலும் 60,000 பேருக்கு மேலே செலுத்தப்படும். எனவே வந்திருக்கிற 740,000 சொச்சம் இந்த தடுப்பூசிகளில் நீங்களும் ஒருவராக பெற்றுக் கொள்ள முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். குறுஞ்செய்தி வந்திருந்தால் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தை சார்ந்த இன்னொருவருக்கு வராமல் இருக்கிறதுன்னு கவலைப்படாதீர்கள். ஒரு குறுஞ்செய்தி போதும், உங்கள் குடும்பத்தின் பல பேருக்கும் நீங்கள் அந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா தடுப்பூசியை பற்றி சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், இலங்கையினால் கொள்முதல் செய்யப்பட்ட ஒரு தொகுதி ஃபைசர் தடுப்பூசிகள் இந்த நாளில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 104,000 ஃபைசர் தடுப்பூசிகளுடனான விமானம் இன்று அதிகாலை வந்திருக்கிறது. இதேவேளை அஸ்ட்ராசெனிகா இரண்டாம் தடுப்பூசிகள் செலுத்துகின்ற பணிகள் நேற்று நாளில் ஆரம்பித்திருந்தது. இதுவரை குறிப்பிட்டு சொன்னது போல 69,266 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜ் தெரிவித்திருக்கிறார். அத்தோடு இந்த சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய தொடர்ந்து சேவைகளை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு அமைய இன்று நாளிலே இந்த மாகாணங்களுக்கு இடையில் 30 தொடர்ந்து சேவைகள் இடம்பெறும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே இந்த பொது தொடர்ந்துகளில் பயணிக்கும் போது முக்கியமாக உங்களுடைய முகக்கவசங்கள், அது இல்லாமல் தடுப்பூசிகள், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பெற்றுக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இடையூறு இல்லாமல் நீங்களும்
நீங்களும் போய் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம், இந்த ஆசிரியர்கள் தொழிற்சங்கம் இன்றைய நாளில் ஒரு முடிவை எடுக்க இருக்கிறது. இணைய வழி கற்பித்தல் புறக்கணிப்பை தொடர்வதா இல்லையான் இதை பற்றி சிறப்பு காணொலி ஒன்று இன்றைய தினம் ஏற்கனவே பதிவாகி இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக பார்க்கலாம். அரசாங்க ஊழியர்கள் இன்றைய நாளில் கடமையில் ஈடுபடும் போது எப்படியான நடைமுறைகள் இனி கடைபிடிக்கப்பட போகின்றன, தொடர்ந்து சேவைகள் மீண்டும் வந்திருக்கின்றன, இப்படியான விஷயங்களோடு நாங்கள் நேற்றைய நாளில் கோவிட் தடுப்பூசிகளை முழுமையாக பெற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகள் 69,266 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. அதுபோல சைனோஃபார்ம் முதலாம் கட்ட தடுப்பூசி 115,000 பேருக்கு, இரண்டாம் கட்ட தடுப்பூசி 31,000 பேருக்கு, 432 பேருக்கு மொடர்னா தடுப்பூசியும் செலுத்தப்பட்டிருக்கு. பெற்றுக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள், நோயை தடுத்துக் கொள்ளுங்கள்.